நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தளபதி விஜய் இடத்தை பிடிச்சே ஆகணும், அடுத்த தளபதி விஜய் சிவகார்த்திகேயன் தான்பா அப்படின்னு ரசிகர்களை சொல்லணும் அப்படியாக ரொம்பவே மெனக்கெட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ரசிகர்களை கூப்பிட்டு விஜய் ஸ்டைல்லையே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அவங்கள வந்து அரவணைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட டைரக்டர்களை கூப்பிட்டு அவங்க படத்தை நடிக்கிறாரு. இன்னும் துப்பாக்கி படத்தில் விஜய்க்கு டஃப் கொடுத்த அந்த வில்லன் வித்யுத் ஜமாலே தான் வேணும்னு அடம் பிடிச்சி நம்ம முருகதாஸை பேசி அவரை வில்லனாக கமிட் பண்ண வச்சிட்டாரு அந்த SK 23 அப்படிங்கிற படத்தில். இப்போது எல்லாத்தையும் கமிட் பண்ணும்போது ஒரே ஒரு பெரிய மாஸ் நடிகர் ஹீரோ அந்த படத்துலேருந்து விலகிட்டார் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேரக்டரில் தான் அவர் கமிட் ஆகியிருந்தார். ஸோ சிவகார்த்தியின் படத்தில் மோகன்லால்னால் எப்படிப்பா பாசிபிளே கிடையாது, மோகன்லால் இருந்தாவே சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு எறும்பு மாதிரி தான் தெரிவார். ஒருவேளை மோகன்லால் வில்லனா கேட்டால் அதுக்கும் வாய்ப்பே இல்லை. சரி என்னதான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற இயல்பான ஆர்வம் எழுந்தபோது மோகன்லால் அவர்கள் இந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துலேருந்து விலகிட்டாராம். என்ன காரணம் ஏது காரணம் அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. சஸ்பென்ஸாகவே இருக்குது அது ஒரு பக்கம். சரி இப்போ மோகன்லால் வெளியே போயிட்டாரு, வேற எந்த மாஸ் ஹீரோவை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு இருக்கவே இருக்காரு நம்ம சிவானா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அவரை தான் கமிட் பண்ணுறாங்க, அதாவது சிவராஜ்குமார். நமக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் படத்தில் நடிக்கும்போது அவர் வந்து அந்த ரெண்டு சீனுமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தியேட்டரையும் தன் பக்கம் இழுத்துறாரு. அப்படி ஒரு அப்பியரன்ஸை அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனாலும் கூட அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் லுக்கு எல்லாமே மிரட்டலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தனுஷோட கேப்டன் மில்லர் படத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட சிவராஜ்குமாரோட மாஸ் சிவகார்த்திகேயன் படத்துக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து மோகன்லாலுக்கு பதிலாக அவரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் வித்யுத் ஜமால் இவங்களோட நம்ம சிவராஜ்குமாரும் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.